வணக்கம் வந்து நம்ம நமோஷ்கார்ஸ் வெல்கம் டு எனிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நேர் வந்து நம்மளுடைய நெத்திலந்தன் மணி சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த வாசிஷ்டம் டெஸ்னி ஆஃப் சோல்ஸு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இருக்குல்ல இது மூணையும் மிக்ஸ் பண்ணி இது எப்படின்னு ஒன்று சொல்லுங்களேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்குது இது மூணும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக மூணையும் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க இது மூணுமே ஒன்று தான் சொல்லுது பட்டு சொல்லக்கூடிய விதம் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லப்படுது அவ்வளோதான் மத்தபடி வரணும் இல்லை மூணுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது நல்லா பார்த்துங்க இந்த மூணு விஷயமே அது யோகா வாசிஷ்டம் ஆகட்டும் இல்லை ஆண் உலக பதிவுகளாகட்டும் இல்லை பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ஆகட்டும் மூணுமே எதை பற்றி பேசுது நம்மளுடைய மனசை பற்றி தான் பேசுது இது எந்த மாறுதலுமே கிடையாது மூணுமே வந்து மனோநிலை மாறுதலை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்குது யோகா வாசிஷ்டம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அது என்ன சொல்லுது நான் உன் இந்த இந்த உலகம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கற்பனை தான் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நிலையாத தன்மை கொண்டது இந்த உடல் அப்படிங்கிறது நிலையாத ஒரு தன்மை கொண்டது நீ என்ன நினச்சிக்கிட்டியோ நினைச்சதற்கு ஏற்றார் போல தான் உனக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா அந்த கடைசி இறக்கும் தருவாயில் நாம் எது ஒன்று கேட்டமோ எது ஒன்று பார்த்தோமோ அது நம்மை மனதை பாதிக்குங்கால் அதற்கு ஏற்றார் போல நம்முடைய பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா ஒரு மானாக பிறந்ததாக பார்த்துருக்கோம் ஒரு மான் வேடனாக பிறந்ததாக பார்த்துருக்கோம் அந்த வேடன் ஒரு முக்தி பெயர் பெற்ற ஒரு நிலையாக பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய கடைசி அந்த இறக்கும் தருவாயிலையோ இல்லை வாழும் காலத்திலேயே மனோநிலையில ஏற்பட்ட ஒரு மாறுதல் ஒரு முனிவர் ஒரு ஒரு முனிவரும் அவருடைய மனையாளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராஜாவாகவும் ராணியாவும் பிறந்ததா பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த முனிவருக்கு டக்குன்னு இப்படி பார்த்தோன்னா அந்த ராஜாவினுடைய படை பரிவாரங்களோட பார்த்தோன்னே சரி நம்மளும் இப்படி இருந்தால் இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த ரிஷி பற்றி பார்த்தோம்னா கணவர் எப்படியோ அதுபோலவே தான் மனைவி அப்படிங்கிற ஒரு இது அப்போ கணவர் எங்கே போகிறாரோ பின்தொடர்வது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனையாள் ஸோ ராஜாவாக அவர் பிறக்கும் போது பின்னாடி அந்த அம்மா வந்து ராணியாவே அப்படி பிறந்தாங்க அப்போது இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் இப்போ இந்த மனம்தான் இங்கே இருக்கக்கூடிய பற்று என்பால் எதுமீது பற்று இருக்கிறதோ அந்த பற்றை பின்பு தொடர்ந்து அதற்கு ஏற்றார் போல கால சூழ்நிலையும் அதற்கு ஏற்றாற்போல் உடலும் அமையும் கால் அமைத்து கொண்டு பிறப்பு அப்படிங்கிறத எடுத்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கு தான் என்னத்தை சாதிக்கணும் இல்லை என்னத்தை கிடச்சா மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கோ அதற்கு ஏற்றார் போல் அது வரதுக்கு இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நாள் போர் அடிக்குது என்னையா அது நம்ம முந்தைய பிறகுகள் ஞாபகம் இருக்க போகிறதில்ல இருந்தாலும் ஆத்மார்த்தமாக நம்மளுடைய மனசில் ஒரு ஒரு வெறுப்பு உணர்வு ஏன் ஒரு மாதிரி வாழ்க்கை விரக்தியாக இருக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்கே ஏதோ சும்மா ஒன்னையே திருப்பு திருப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எரிச்சலாக இருக்கே அப்படின்ட்டு அப்படி ஒரு சந்தேகம் வரும் பட்சத்தில் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா தேட ஆரம்பிக்க போகிறோம் அப்போ தான் நான் யாருங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது அந்த கேள்வி வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படியே ஒரு ஒரு தேடலாக போகுது நம்மளுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ளே வரோம் ஓ இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா அப்படிங்கிறத ஒரு புரிதல் அப்படிங்கிற நமக்கு வருது அப்போது நிலையாத ஒரு தன்மை மேலே தான் இவ்வளோ நாள் பற்று வச்சுருக்கேனா அப்போ நிலைத்து இருக்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த பூமி அப்படின்னு வந்தால் சுகம் துக்கம்னு ஒன்று இருக்குது சுகம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை துக்கம் இருந்தால் கஷ்டப்படுறோம் அப்போ நிலைத்த சுகம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தடிப்போகும் பொழுது நாம் வந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாந்த சுரூபமான இருக்கக்கூடிய இடம் அதற்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அது எல்லாமானது எல்லாமானது இந்த பேர் தானும் சொல்ல முடியாது பிரம்மம்னு சொல்லலாம் சிவம்னு சொல்லலாம் என்ன வேணும் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட அந்த தன்மைக்கு மறுபடியும் போகுது அங்கே போனால் தான் அப்படியே சாந்தமான சமமான ஒரு நிலைக்கு போகும் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வரும்னு அதற்கு உண்டான முயற்சியை அந்த மனமானது எடுக்க ஆரம்பிக்குது அதற்கு ஆத்ம விசாரணை அப்படிங்கிறதும் தியானம் அப்படிங்கிறதையும் கை எடுத்துக்குது அப்போது இந்த தியானத்தில் பொழுது ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கப்படுறது நிலைங்கிறது கிடச்சிருது இது எல்லாத்துக்குமே எது சோர்ஸாக இருக்குது உடலாக அப்படின்னு கேட்டால் இல்லை உடல் அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டுமே அப்போ இங்கே முழுமையான ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் மனம் மட்டும்தான் ஸோ மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் மனோ தான் பிறப்புங்கிறது வந்தது இதே மனோ மனதை வைத்து தான் பிறவானிலை அப்படிங்கிறதையும் அடைய முடியும் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக விளக்கக்கூடியது யோக வாசிஷ்டம் அப்படியே நம்மளுடைய ஆன்மூலகப் பதிவுகளுக்கு வந்தோம் அப்படின்னு பாருங்களேன் நம்மளுடைய த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அவங்க விஸ்பியன் ராத்து அவங்க இறந்துருப்பாங்களே அதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா அந்த அண்ணன் அவர் தான் சொல்லுவார் நம்ம இறந்த உடனே ஒரு செகண்ட் அவங்க ஆக்சிடெண்ட்டில் இருப்பாங்க டக்குன்னு ஒரு செகண்ட் ஜர்க்கான மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கே இருக்கேன் ஒரே குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கேன்னு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இருந்து இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்துடுறாங்க வந்த உடனேயே அவர்களுக்கு எப்படி ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது உடலை பார்க்குறோம் எல்லாம் அப்படியே அழுதுட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது அப்புறம் எங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது மேலே போய்ட்டோம் போனோடனே ஒரு ஒரு மைண்ட் ஒரு காமான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னென்னா இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருந்தவன்ல ஒரு வாழ்க்கை பூமியில் இந்த உடல் கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தவன்ல ஒரு வாழ்க்கை அது எப்படின்னா ஒரு நீண்ட கனவு போல் இருந்தது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க வசிஷ்டர் யோகா வசிஷ்டர் இது இதே வார்த்தையை சொல்கிறார் நீ வந்து உடலோடு இருக்கும் பொழுது காணக்கூடிய சொப்பனம் அப்படிங்கிறது குறுகிய அளவு இறந்த உடனேயே உன்னுடைய சுயநிலை அப்படிங்கிறது அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ உனக்கு தெரியக்கூடியது என்னென்னா வாழ்வுங்கிறதும் ஒரு சொப்பனம் தான் ஆனால் இது கொஞ்சம் நீண்ட சொப்பனமாக இருக்குது இவ்வளோ நீ தவிர எல்லாமே வெறும் மனோமாயை தான்னு வசிஷ்டர் சொல்கிறார் அதே வார்த்தையை ஆன்ம உலகத்திலேருந்து அவங்க ஆன்மாக்களாக இருந்து அதே வார்த்தையை சொல்கிறாங்க ஸோ இந்த பிறப்பு இந்த உலகம் இந்த பந்தங்கள் இந்த உடல் அப்படிங்கிறதான் நாங்கள் முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இறந்த அந்த சுயநிலை அப்படிங்கிறது எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது ஆடடா இப்போ தான் கண்ணே முடிச்சிருக்கிறனா இப்போ இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை தான் வந்ததுங்கிறாங்க அவங்க ஸோ ஆன்ம உடலாக ஆன்ம நிலை அப்படிங்கிறது அடையும் பொழுது அதுதான் உண்மை அப்படிங்கிறது தெரியுது சரிப்பா அங்கே போனதுக்கப்புறமும் இன்னும் முன்னாடி போனீங்களா அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது லாஸ் த ஸ்பிரிட் ஆகட்டும் இல்லை நம்ம ஆங்கிலேயர்களுடைய ஜோனி ஆஃப் சோல்ஸ் டெஸ்னி ஆஃப் சோல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஆன்மாக்களும் மேலே போகும்பொழுது அவர்களுக்குன்னு ஒரு நிலை இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இந்த நிலை எதை பொறுத்துது நம்ம ஊரில் வந்து இந்த ஹைரறிக்கை இருக்கு இல்லையா மேலே கீழே பாஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியான்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலாக இது இப்படி ஹைரறிக்கைகளாக இல்லை அது லீனியராக இருக்கும் நான் எனக்கு முன்னாடி அவங்க நடந்து போயிட்டதுனால அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க நான் பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய வேகம் அதிகமாகச்சுன்னா நம்மளும் அவங்க கூட போகலாம் இன்னும் திறத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள முந்திட்டும் போகலாம் இவ்வளோ தான் ஸோ எல்லோரும் ஒரே லைனில் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி பாஸ் எல்லாம் அந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக எல்லாருமே சொல்கிறாங்க ஃபைன் இந்த ஒரு படிநிலையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றம் எதை பொறுத்து அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மனதினுடைய புரிதலை பொறுத்து தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ அந்த இடத்துலையும் மனசு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க இறந்து ஒரு ஒருத்தர் மேலே போகும்பொழுது பொழுது ஒரு ஒருத்தர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல தான் ஆன்முலகத்தை உலகத்தை காண்பதாகவும் தங்களுடைய குருமார்கள்னு சொல்லக்கூடியவர்களும் தங்களுடைய விருப்பம் என் குரு இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பில் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற கேற்ற மாதிரி தான் தெரிவாங்க ஏன்னால் ஆன்மாக்களுக்கு உருவம் இல்லை எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடம் அப்படி தெரியுது அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்மளுடைய பூமி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஈத்ரியல் பிளேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஈத்ரியல் பிளேன் என்ன ஃபிசிக்கலாக அந்த இடத்துல ஒரு இடம் கிடையாது பட் ஸ்டில் அது ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி தொட்டு உணரக்கூடியதற்குன்னு உண்டான அந்த ஒரு இடம் கிடையாது பட் ஸ்டில் அந்த இடத்துல அந்த இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த இடம் எப்படிப்பட்டது முழுக்க முழுக்க நம்மளுடைய மனதிற்கு அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஸோ நான் என்ன கற்பனை பண்ணுறேனோ நான் என்ன விருப்பப்படுறேனோ எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கிது அந்த இடத்திலிருந்தும் கூட நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைய முடியும் அந்த இருந்து பல உலகங்களுக்கு போகலாம் பல உருவங்கள் நம்ம எடுத்துக்கலாம் பல அனுபவங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஏன் ஏன்னா இந்த இந்த கனசரீரங்கிறது இல்லை வேகமாக என்னால் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிட முடியும் காரணம் வெறும் மனம் அப்படிங்கிறத இருக்குது இந்த கனசரீரத்தில் இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலை காட்டிலும் அது உயர்ந்த நிலையில் இருக்குது அப்போ நம்மை காட்டிலும் முந்தையிலிருந்து பிறப்பு எடுத்தவங்க அதிகமான ஒரு முன்னேற்றம் பெற்றவர்கள் இன்னும் நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க நான் அதிகமாக சாதிக்க முடியுது காரணம் என்ன அவங்களுடைய இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல விஸ்தாரமாக இருக்குது இதுதான் காரணம் அப்போ அங்கேருந்து அப்படியே வளர 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 அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் அந்த இது பார்த்தோம்ல அது ஒரு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா அதை போய் ஒரு ஹையர் சோல் ஒருத்தவங்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இறைத்தன்மைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன இப்போ அவங்கள தாண்டி இறைத்தன்மை இருக்கான்னு டாக்டர் கேட்குறாரு ஆமாம் அப்போ அங்கே என்ன இருக்குது அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு ஹம்மிங் சவுண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹம்மிங் சவுண்டு அந்த இடத்துல கேட்குது நம்ம நாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா விந்து நம்ம நாதம்ங்கிறது தான் அந்த சோர்ஸ் நாதத்தையும் தாண்டி நாதாந்தம்ங்கிறாங்க நம்மளுடைய பெரியவங்க அதையும் தாண்டி இருக்குது நாதம் வரைக்கும் போகலாம் அதை தாண்டறது துணி கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டினவங்க நாதாந்தம் நாதாந்தம் கடந்துங்கிறாங்க நம்ம நம்ம அன்னும் தாண்டி போயிட்டாங்க ஸோ அந்த இடத்திற்கும் எப்படி போகுது மனோநிலை ஒரு நிலைப்பாடு தான் ஸோ இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது உணர்ந்து இது எனக்கு வேண்டாங்கிற திடமான தீர்க்கமான ஒரு மனோநிலை மாறுதலும் இல்லாமல் ஒரு நிலை அடையும் பொழுது அந்த கடைசி நேரத்துக்கு நம்மளால் போயிட முடியும் ஆன்மூலகத்தில் எதையும் சொல்கிறாங்க ஏன்னா உயர்நிலை ஆண்மாக்கள் பிறப்பு நிறுத்தப்பட்டு நிறுந்த நிறுத்த ஆன்மாக்களும் கூட இன்னும் தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறதாக சொல்கிறாங்களே தவிர அவர்கள் நிலை எழுதியதாக சொல்லவே இல்லை நம்மளோட ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் இந்த நித்துலந்தனமானி இது என்டாக்ஸ் சேனலுக்கு ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் இன் ப்ளேலிஸ்ட்டு அந்த ஹையர் சோல்ஸில் தீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய குருவான குமாரா பற்றி சொல்கிறாங்க அவங்க அந்த பேர்பிள் டார்க் பர்ப்பிள் தாண்டி ஒரு இடத்துக்கு போ அந்த இடத்துல இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இன்னும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த டார்க் பர்ப்பிளெலாம் தாண்டி போயிடுச்சுன்னா வில் பிகம் டிரான்ஸ்பேரண்ட் கலர் இல்லாத ஒரு நேச்சர் அப்படிங்கிறதுக்கு போயிடுவோம் ஸோ பட் இன்னும் பயணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் பிரம்மத்தோட சிவதன்மையோடு அவர்கள் கலக்கலாம் பட் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் எப்படி மனோ மாறுதல் தான் இல்லையா ஸோ இந்த இடத்துலையும் மனசு அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக சொல்லப்படுது இப்போ பிகமிங் சூப்பர் நேச்சுரல் வருவோம் யோக வாஷிஷ்டம் முழுக்க முழுக்க நிலை அடைவதை பற்றி பேசுது மனதை வைத்து ஆண்மூலக பதிவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறப்புக்கும் பிறவான நிலைக்கும் உண்டு நடுப்பட்டு நல்லா நடக்குது அப்படிங்கிறத பேசுது அதுவும் மனோமாரதலை பொறுத்து தான் இப்போ இன்னும் கீழே இறங்கி வந்தோம்னா இந்த உலக சம்மந்தமாக நம்மளுடைய நிகழ்வுகளை எப்படி நடத்திக்க முடியும் அப்படிங்கிறத பேசுது பிகமிங் சூப்பர் நேச்சுரல் எதை பொறுத்து மனோநிலையை பொறுத்து ஸோ மூணு படிநிலையை வச்சுங்க யோகவாசிஷ்டம் பிகமிங் இது ஆண்மூலக பதிவுகள் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இது கம்ப்ளீட்டாக வராமல் நிறுத்துறதுக்கு இது நடுப்பகுதியில் வரவும் போவும் வரவும் போகும்னு இருக்கிறதுக்கு இது கீழே பிக்மிக் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறது இந்த உலக சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதித்துக்கொள்வது எப்படி அதுவும் மனோநிலை வைத்து தான் அவரும் என்ன சொல்கிறாரு உடல் அப்படிங்கிறது ஒரு கருவி தான் இந்த கருவியை ஆட்டி வைக்கக்கூடிய கருவிங்கிறது ஒன்று இருக்குது அது மனம் அவர் அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் பேசல இந்த உடலை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கருவி மனம் அப்போ நீ மனசை பிடிச்சதுன்னா உடம்பு தானே சரியாக போயிடும் அப்படிங்கிறார் அப்போ மனம் தான் பலப்பட வேண்டியது எனக்கு மேனிஃபெஸ்டேஷன்லாம் நடக்குது உனக்கு விருப்பப்பட்டது எல்லாமே நீ உன்னால் சாதிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் தான் முக்கியமான கருவி மனசை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் உனக்கு நோயை வைக்கவும் பண்ணலாம் நோயிலிருந்து விடுபடவும் செய்யலாம் நீ வந்து நல்லா இருக்கிறவன் கீழையும் போகலாம் கீழே இருக்கிறவன் நல்லாவும் வரலாம் இது எல்லாத்துக்கும் எது சோர்ஸாக மாறுது அப்படின்னு கேட்டால் உன்னுடைய மனோநிலை அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மனோநிலையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களே எல்லாற்றுக்கும் காரணமாக இருக்குதுங்கிறது பிகமிங் சூப்பர் நேச்சுரல் விக்மிங் சூப்பர் நேச்சுரல் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மூலக பதிவுகளாகட்டும் யோக வாசிஷ்டமாகட்டும் இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆன்மீக பதிவுகளாகட்டும் எல்லாமே சொல்லக்கூடியது என்ன எல்லாத்துக்கும் மனசு தான் ஏன் காரணம் ஆட்கள் எல்லா படிக்கும் மேலே போய் கடைசி மேலே போய் நின்றுட்டாங்க இதுதான் சாத் சாஸ்வதமான ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடியது சிவதன்மை அப்படிங்கிறது போய் நின்ட்டாங்க சரிங்களா வைணவர்களாக இருந்தால் பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் சொன்னால் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னா என்ன அதுவா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் உங்கள் வேறு வேணாலும் வச்சுக்கோங்க ஏன்னா அது எல்லாமாவும் இருக்கக்கூடியது என்ன பேர் வச்சதுதான் அதுக்கு தகுந்தும் இல்லையா ஸோ அந்த கடைசி நிலை அங்கே போனவர்கள் மீண்டு வருவதில்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டாங்க நம்ம ஆட்கள் அப்போது இவர்கள் தான் ஒரு உன்னதமான ஒரு நிலை அப்போ இது இது இதில் எங்கே வேணாலும் நம்ம பயணிச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க இதில் மேலே கீழே எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் தேவை எங்கேயோ அங்கே நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க பிகமிங் சூப்பர் நினச்சி எடுத்துக்கணுமா உலக விஷயத்தை சாதிக்கணுமா வழி இருக்குது ஆண் உலக பதிவுகளாக சரியா மேலே போவோம் கீழே வர்றோம் மேலே போவோம் கீழே வர்றோம் இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு ஒரு புரிதல் வர்றதுக்கு அது ஆன்மூலக உலக பதிவில் பயனுள்ளதாக இருக்குது இன்னும் படி மேலே போகும்பொழுது இந்த ஆன்மாக்கள் சம்பந்தமாக அப்பப்போ அப்படி ஒரு துணுக்குகள் மாதிரி யோகாபாஷிஸ்டம் வந்தாலும் வராமையே இருக்கிறதுக்கு என்ன வழியா அப்படிங்கிறது யோகாபாஷிஸ்டம் சொல்லுது ஸோ இந்த மூணு லேயரில் நீங்கள் எங்கே வேணாலும் பயணிச்சிக்கலாம் நீங்கள் எதை ஒரு இடமா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டும் வந்துக்கலாம் எனக்கு இந்த உலக சுகம் இப்போதையும் எனக்கு வேணும் மற்ற எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சந்தோஷம் அன்புலகத்துக்கு போனால் நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது எனக்கு இந்த உலக விஷயத்தில் ஈடுபாடு இருக்குது சரி போயிட்டு வருவோம் போக வரேங்கும் போது டிசிஷன் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு கீழே வருவோமே சந்தோஷம் போது சாமி ஆளை விட்டால் சரி சாமி என்னை காப்பாற்று சரணாகதி வராமல் நிறுத்துறதுக்கு எனக்கு வழியை சொல்லு சாமி அதுவும் சரி எல்லாமே சரி ஏன் எல்லாமே சரி இது எல்லாமே அந்த மனசை பற்றி தான் பேசுது இதுதான் சரின்னு முடிவெடுக்கிறது யார் உங்களுடைய மனசு தான் ஸோ அதுவும் சரி தான் அடுத்தவங்க வந்து இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி இதில் நீங்கள் எங்கே வேணாலும் பயணிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்ப விருப்பை பொறுத்தது அடுத்தால் வந்து உங்களை கை காமிக்கலாம் முடியாது ரைட் எனக்கு இது தேவையா நான் போகிறேன் என்னை நீ குத்தம்னு சொல்கிறதுக்கு இல்லை என் கண் நீ செய்கிறது சொல்கிறது குத்தமாக தெரியுத அப்போ அப் அப்படின்னு போயிடும் இல்லையா ஸோ அதனால் அது அவரவருக்கு அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தவரைக்கு எல்லாமே சரி இந்த உலகத்தில் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது தான் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ இப்படி தான் இந்த மூணுமே வந்து ஒன்று இணைத்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரே மாதிரி விஷயமாக தான் இருக்கும் யா ஸோ அந்த நண்பர் இந்த வீடியோ பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல ஸோ யா இதான் எனக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்காரத ஒரு வரிசமான செய்தியில் சந்திப்போம் வரையும் திறந்த நிதனங்கள் நான் உங்களுக்கு நன்றி